ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு என்ன அப்ளை பண்ணும், ஸோ என்னென்ன இதெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த வெப்சைட்குள்ளே போய்கிட்டிங்கன்னா, இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்று பிளிங்க் ஆகுது இல்லைங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் விண்டோ வந்து நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரியேட் நியூ லாகின்னு ஒன்று இருக்கும். ஸோ யூசர் ஃபஸ்ட் லாகின் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ என்னென்ன மாதிரி இருக்கும், நியூ யூசர்ஸ்க்கு என்னென்ன வேணும், இந்த பர்சனல் டீட்டெயில்ஸு, அகாடமிக் டீட்டெயில்ஸு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, அடிஷ்னல் டீட்டெயில்ஸு, அப்லோடு ஃபோட்டோ, சிக்னேச்சர், டாக்குமெண்ட்ஸ், ப்ரிவியூ. ஸோ இந்த மாதிரி தான் பார்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுக்கு வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு என்ன கேட்குனா, உங்களுடைய நேமு, லைக் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய கம்யூனிட்டி, ஸோ சிங்கிளா, நீங்கள் மேரீடா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதை சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போனீங்கன்னா அகாடமிக் டீட்டெயில்ஸ். ஸோ இது அகாடமிக் டீட்டெயில்ஸு, 10th, 12th, டிகிரி, நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க, பிஜி, யூஜி, எது வச்சுனாலும் வரும். ஸோ அதுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருக்கலாம். ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறதுக்காக இந்த இதை வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், உங்கள் மேலே ஏதாவது கேசஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளோட ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ வந்து அலோவ் பண்ணிட்டு சைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 11 KB 30 KB இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுத்து சேவ் கொடுத்து கண்டினியூ பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் லைக் சிக்னேச்சர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சிக்னேச்சருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 KB to 10 KB அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கோட்டா ரீஜன் அந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ ரிலாக்ஸேஷனில் நீங்கள் ஏதாவது BCMBC அந்த மாதிரி இருக்குன்னா அதை அப்லோட் பண்ணுறதுக்கான இது. ஸோ நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸு, ஸோ உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்க்கு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா 600 KB இருக்கணும், 32. ஸோ இந்த மாதிரி இது கொடுத்து ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய என்ன டாக்குமெண்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையுமே ஒரு தடவை பண்ணிட்டு நீங்கள் அதில் டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பே பண்ணுறதுக்கு 500 வந்து எல்லாத்துக்கும், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1000 ரூபீஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிக்ளரேஷன் ஓகே விட்டுட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த இது வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் உங்களுடைய இமெயில் ப்ளஸ் ஃபோன் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட டீடைல்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இது வந்து சென்ட் ஓடிபி கொடுத்தோன்னா டபுள் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நேமு, உங்களுடைய இனிஷியல், நேஷனாலிட்டி, பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஸு, ஸ்மால் லெட்ரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நம்பர் இருக்கணும், அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும், 8 to 12 கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த கேப்சாவை இது பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூஎஸ்ஆர்பி ஐடி வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணி நீங்கள் அந்த நான் சொன்ன டாக்குமெண்ட்னா உள்ளே போகிறதுக்கு யூஎஸ்ஆர்பி லாகின் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்ட் நீங்கள் இப்போ கொடுத்தீங்கல்ல, இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அப்ரோச், அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் இதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்ட்ரொடக்ஷன் இந்த பார்ட் தான். ஸோ இதில் வந்து மெயினாக நீங்கள் பண்ண முடியாது உங்களுடைய ஆக்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ப்ளஸ் நம்பர் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ பாய், தேங்க்யூ.